நீங்கள் ஃபாரின் ஜாப்லாம் ட்ரை பண்ணுறீங்களா? சிங்கப்பூர் கண்ட்ரி, துபாயில் இருக்கக்கூடிய ஜாப்ஸு, அப்ராட் ஜாப்ஸு, ஃபாரின் ஜாப்ஸ் இதெல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு நம்பிக்கையான ஒரு கன்சல்டன்சி இருந்துச்சுன்னா அவங்க மூலயமா நம்ம அப்ளை பண்ணுறப்போ எப்படி நமக்கு ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அது மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா இந்த வீடியோவை லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து ஒரு வீடியோ பெஸ்ட்டாக கொடுக்குன்னு சொல்லிட்டு அண்ட் நம்ம ஹரிடேக் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோம். அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். இந்த வீடியோ ஓட்டி ஓட்டி பார்க்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம சேனல் மெம்பர் ஆகிட்டிங்க அப்படின்னா ஃபாரின்லேருந்து இந்தியாக்குள்ளே வந்து டேரெக்டாக கம்பெனியோட லைவ் கிளைண்ட் இன்டர்வியூலாம் எடுத்துருக்காங்க. என்ன பிளேஸில் இன்டர்வியூ நடக்குது, என்ன டேட்டில், என்ன சேலரி, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் நிறைய பேர் சொல்கிற விஷயம், நம்ம சேனல் மெம்பர் ஆப்ஷன் ஜாயின் பண்ணுறப்போ இந்த கார்டு ஆப்ஷன் ஒரு கால்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் ஜிபேல ஃபோன்பே பண்ணி மெம்பர் ஆப்ஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைவ் இன்டர்வியூ அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம முதலே சொன்ன மாதிரி ஃபாரின் ஜாப்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நம்பிக்கையான ட்ராவல் ஏஜென்சிங்க. ஸோ ஷூராக நீங்கள் நம்பலாம். ஸோ அப்படி இருக்கப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ட்ராவல் ஏஜென்சி அப்படின்ற விஷயம் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏஜென்ட்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி உட்காந்துருக்கவங்க எல்லாருமே ஏஜென்ட் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ராவல் ஏஜென்சி, ஒரு மேன் பவர் கன்சல்டன்சி அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சரூபா வரைக்கும் ஒரு லைசன்ஸ் வந்து ப்ராப்பராக வாங்கணும். அந்த லைசன்ஸ் ப்ராப்பராக வாங்கி கவர்மெண்ட்லேருந்து வாங்கணும். ஸோ அந்த கவர்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராப்பரான ஃபாரின் ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து அவங்க நல்லா ப்ரொவைட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ட்ராவல் ஏஜென்சி எல்லாருமே திருக்கு திரு முக்கு முக்கு உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் ஏஜென்ட்னு சொல்லலாம். சப் ஏஜென்ட் ஆகிட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருவாங்க. இன்னும் ஒரு சில பேர்கிட்ட எந்த வித லைசன்ஸுமே இருக்காது. ஆனால் லைசன்ஸ் ஹோல்டர்கிட்ட இருக்கவங்ககிட்ட ஒரு காண்டாக்டில் வச்சுட்டு என்ன யாராவது காண்டாக்ட் பண்ணி ஜாப் கேட்டாங்கன்னா உங்களுக்கு நான் மூவ் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு விசா வந்து 50,000 வந்துச்சுனா நான் ஒரு 10,000 மேலே வச்சு நான் ஒரு 60,000 உங்களுக்கு நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஓகேவா? இது வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு ட்ராவல் ஏஜென்ட்னா என்ன, ஒரு மேன் பவர் லைசன்ஸ் கன்சல்டன்சினா என்னன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்போது இந்த ட்ராவல் ஏஜென்சி, இந்த மேன் பவர் லைசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்மீடியட்டாக இருக்காங்க. இன்டர்மீடியட்டாக யாருக்கு எடுக்கிறாங்க? நீங்கள் ஃபாரின் ஜாப்க்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த ட்ராவல் ஏஜென்ட் யாராக இருக்காங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஏஜென்ட் வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கார். இல்லை அப்படின்னா இந்த ஃபாரின் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மேன் பவர் லைசன்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாப் கொடுக்கும்போது கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேருமே வந்து இன்டர்மீடியட்டாக இருப்பீங்க. ஓகேவா? அப்போது நீங்கள் டேரெக்டாக கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நம்பிக்கையான இன்டர்மீடியட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம். ஸோ அப்படி இருக்கப்போ இன்றைக்கி திருமண பக்கம் எல்லாருமே ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கவங்க ஏமாத்துறாங்க. ஒரு சில பேர் எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் பாதி பேர் ஏமாத்துறாங்க. அப்படி இருக்கப்போ எப்படி நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு நம்பிக்கைத்தன்மையாக இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி இருக்கவங்களுக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸோ ஆன்லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி கையில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் எல்லாருக்கிட்டுமே இருக்குது. ஸோ நிறைய விஷயம் நம்ம ஆன்லைன் எடுக்க முடியும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்னு சொல்கிறேன். அது மூலமா நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்குறது தானே இந்த ஏஜென்ட்டோட வேலையுமே, இந்த ட்ராவல் ஏஜென்ட்டோட வேலையுமே. அப்படி இருக்கப்போ இந்த வெப்சைட்டுமே அந்த வேலையை தான் பார்க்குறாங்க. linkedin.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட்னு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் நினைக்கலாம். யூடியூப்பில் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கும்போது linkedin.com போட்டு ஒரு சில மியூசிக் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சில பேர் கவனிக்காமல் வந்திருப்பீங்க. கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதில் போய்ட்டு உங்களுக்குன்னா ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் எப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்குன்னா சோஷியல் நெட்வொர்க் ஐடியில் வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறீங்களோ சைன் அப் பண்ணி உங்கள் டீடெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் சிவி காப்பி, ரெசியூம் காப்பின்னு சொல்லக்கூடிய கரிக்குலமிட்டி காப்பி வந்து சூப்பராக ரெடி பண்ணி அதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த சிவி காப்பியோட டெமோ காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த லிங்க்டின் வெப்சைட்டில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்க்குறப்போ கம்பெனியோட அஃபிஷியல் என்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குன்ற விஷயம் தான் போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி ஹெச்ஆர் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து அந்த கம்பெனியில் உள்ள ஹெச்ஆர் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஜாப் போஸ்டிங்ஸ்லாம் இருக்குன்றதை வெளியிடுவாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது மூலமாக நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் டேரெக்டாக கம்பெனிக்கு தான் அப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு உண்டான இன்டர்மீடியட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக வெப்சைட் உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் ப்ரோக்கர் மாதிரி தான் ஆகிடுது. அவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாமே காட்டுறாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணப்போ டேரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணலாம். இடைத்தரகர்கள் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தீங்கன்னா அந்த வெப்சைட் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்கராக இருப்பாங்க. இன்னைக்குள்ள சுச்சுவேஷனில் ஒரு நம்பிக்கையான ஏஜென்ட் அப்படின்னா ஸோ இந்த ஒரு வெப்சைட் தான். இது மூலமாக நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு ட்ரஸ்டபிளாக இருக்கக்கூடிய கம்பெனியில் என்னென்ன கம்பெனி, அதாவது கம்பெனியோட ஓன் ப்ரொஃபைல் தான் வச்சிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யாருமே இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறது கிடையாது, யாருமே இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறது கிடையாது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், எஃபோர்ட் எடுங்க, கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஜாப் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்துவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் யாராவது ஜாப் தேடுறாங்க அப்படின்னா நிறைய பேர் ஏஜென்ட் மூலமாக பணம் ரெடி பண்ணி தான் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தகவல் அவங்ககிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபாரின் ஜாப்னா எப்படி நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்கலாம், சேனல் செட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம ஹரிடேக் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.